லண்டனில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட ஈழத்தமிழர் 1 மில்லியன் பவுண்ட் மாயம். லண்டனில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட ஈழத்தமிழர் ஒருவர் உட்பட 3 பேருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை வழங்கியுள்ளது. இலங்கையர் தலைமையில் நடாத்தப்பட்ட நிதி நிறுவனம் ஒன்றின் மூலம் சுமார் 1 மில்லியன் பவுண்ட் மோசடி செய்யப்பட்டதாகவும் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2016 அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தற்போது உறுதி செய்யப்பட்ட நிலையில் சவுத்வர்க் கிரவுன் நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது. 35 வயதான சுஜந்தன் சோதீஸ்வரன், 43 வயதான டேரின் பெக், 49 வயதான டெனிஸ் டீகன் ஆகியோருக்கே தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லண்டனைச் சேர்ந்த சுஜந்தனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் டேரின் பெக் என்பவருக்கு 21 மாதங்கள் தண்டனையும் அத்துடன் பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளது. டெனிஸ் டீகன் என்பவருக்கு 2 ஆண்டுகள் மற்றும் 8 மாதங்கள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனத்தின் போலியான பிரச்சாரங்களை நம்பி பெருந்தொகை பணத்தை மக்கள் முதலீடு செய்துள்ளனர். நிதி நிறுவனத்தின் மூலம் பெருமளவு வருமானம் ஈட்டப்பட்ட நிலையில் அதனை முன்னெடுத்துச் சென்ற இலங்கையர் உட்பட 3 பேரும் தமது வருமான வங்கிகளில் வைப்பினை செய்துள்ளனர். நிறுவனத்தில் வைப்பு செய்வோருக்கு மாதம் 1 குறிப்பிட்ட தொகை வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 12 மாதத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த லாபம் பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிறுவனத்துக்கு வங்கி கணக்கும் இல்லை என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பொதுமக்கள் முதலீடு செய்யும் தொகையினை ப்ளூ கிரெஸ்ட் கேபிட்டல் ஆப்ஷன்ஸ் நிறுவனம் வேறு விதமாக முதலீடு செய்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2016 பணம் வைப்பு செய்தவர்கள் தங்கள் கணக்குகளை திறந்து பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. பணத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.